ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் டிப்ஸ் கேஸ். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா தேன். ஸோ தேன் வந்துட்டு நம்ம முகத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் தலையில் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வீடியோஸில் நான் வந்துட்டு அதை பற்றி சொல்லியிருப்பேன். பட் உண்மையான தேன் அப்படிங்கிறது, ஸோ தேன் அப்படிங்கிறது வந்து சக்கரப்பாகலாம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ கலப்படமான தேனை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி, அது உண்மையான தேனா அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சு எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மூணு சிம்பிளான டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்டு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்துட்டு கிவ் அவே போயிட்டுருக்கு அப்படிங்கிறதால அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் தேன் எடுத்திருக்கேன். இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா மலை தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மலை தேன், இந்த மாதிரி நிறைய கொம்பு தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேன் கிடைக்குது. நம்ம பாட்டிலில் வாங்குறது எல்லா தேனுமே வந்துட்டு உண்மையான தேனாக கலப்படம் இல்லாததான் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக உண்மையாக இருக்காது. சில தேன்கள் மட்டும்தான் வந்துட்டு உண்மையாக இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் எடுத்துருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தேனிலிருந்தே அந்த கூடிலேருந்தே நமக்கு பிரித்து கொடுக்கக்கூடியது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து சக்கரப்பாகலாம் நிறைய சேர்த்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையான தேனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் இது முகத்துக்கும் அண்ட் நம்மளுடைய தலைக்குமே வந்து ரொம்பவே நல்லது, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நான் தேன் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் கரைச்சாலுமே வந்துட்டு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ரொம்ப தண்ணி மாதிரி போகாது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அரை கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் வந்துட்டு உண்மையான தேன் போட்டோம் அப்படின்னா கீழே கரையாது. ஸோ அதுதான். ஸோ இப்போ நான் வந்துட்டு தேனை வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே போடுறேன். போடுறது பாருங்கள், கரையெல்லாம் கீழே அப்படியே தங்கும். ஸோ இது வந்துட்டு ஒரிஜினல் தேனாக இருந்தது அப்படின்னா கீழே அப்படியே தங்கும். இதுவே வந்துட்டு உங்களுக்கு கலப்படமான தேனோ இல்லை சக்கரை பாகுவா அது கலந்துருந்தது அப்படின்னா வந்துட்டு உடனே கரைஞ்சி போயிடும். ஸோ அதுதான், என்கிட்ட உண்மையான தேன் இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் தேன் கிடையாது. அதனால் அதையும் நான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு வந்துட்டு அது கிடைக்கல அப்படிங்கிறதால என்கிட்ட இருக்கக்கூடிய தேனை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் உங்கள் தேன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு டிப் நம்பர் ஒன். ஸோ இது வந்து தண்ணியில் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஸ்பூன் போட்டு அதை கரைச்சி விடுற வரைக்குமே வந்துட்டு கரையவே கரையாது. இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இப்படியே தான் இருக்கும். ஸோ கீழே உங்களுக்கு தங்கு இருக்கு இல்லையா, அதனால தான் நான் வந்துட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய கிளாஸ் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கேன். இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிப்ஸு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கக்கூடியது ஒரிஜினல் தேனா இல்லை கரைஞ்சிடுதான் அப்படிங்கிறது நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடு, இது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இருந்தாலுமே வந்து இன்னும் ரெண்டு டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வேறு ஏதோ பேப்பரோ எடுத்துக்கோங்க. ஸோ அதில் கொஞ்சமாக வந்து நீங்கள் தேன் வந்து போடுங்க. இது சக்கரை பாகாக இருந்தது அப்படின்னா வந்து இம்மிடியட்லி அதிலிருந்து வெளியில் வந்துடும், அடுத்த பக்கம் வந்து வெளியில் வரும். அண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக அது அப்சர்வ் பண்ணிவிடும், பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். பட் இது உங்களுக்கு வந்துட்டு ஒரிஜினல் தேனாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு பேப்பர் அப்சர்வ் பண்ணாது, தேன் அதில் நிற்கும். அதனால் வந்துட்டு இது தேன் அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்பவே அப்சர்வ் பண்ணலை, தேன் வந்து அப்படியே தான் நிற்கிது இல்லையா. அதனால் வந்து செகண்ட் டிப்ஸில் வந்துட்டு இதுதான். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், நம்மளுடைய விரல்களில் வந்து நம்ம போடும்போது இது சக்கரை பாகுவாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக கீழே விழுந்துடும். அண்ட் கையில் நிற்கவும் நிற்காது. இப்போ தண்ணியெலாம் கையில் போட்டோம் அப்படின்னா நிற்கவே நிற்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் கையில் நிற்கவே நிற்காது. இது வந்துட்டு ஒரு தேனாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கையில் நிற்கும், ஜெல்லாம் போட்டால் எப்படி நிற்குமோ அந்த மாதிரி. ஸோ அதனாலேயே வந்து இது தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது வந்து துணியில் பட்ட உடனே பாருங்கள், இது சக்கரப்பாகுவாக இருந்தது இல்லை கலப்படமான தேனாக இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணும். பட் இது உங்களுக்கு அப்சர்வ் ஆகலை. அண்ட் இதெல்லாம் முடிக்கிற வரைக்குமே நான் உங்களுக்கு வந்து தேன் காட்டுறேன். இன்னுமே தேன் கீழே அப்படியே தான் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்பூனில் வந்து அப்படியே கலந்து விடுறேன், கலந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தேன் தெரியலை. இதுதான் வந்துட்டு நான் இன்றைக்கி மூணு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தேன் வந்து உண்மையாக இல்லையா டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு அழகான வீடியோவில் நாளைக்கு நான் உங்களை பார்க்குறது இருக்குது. பை பை.